Assalamualaikum students. Example 5.20. Find the center, foci, vertices and length of the major and minor axis of the following. 4x square plus 36y square plus 40x minus 288y plus 532 equal to 0. First, you type in x square in the y square in the number of the positive. ரெண்டுமே பாசிட்டிவா என்ன தெரியுது எலிப்ஸ் எல்லாம் எலிப்ஸ் இருந்தால டைப் பாத்தினா கண்டிப்பா எழுதி பார்ப்பாங்க எலிப்ஸ் எழுதிங்க சரிங்களா அப்புறம் வந்து எலிப்ஸ் உடைய பேசிக் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா x square divided by a square plus y square divided by b square equal to 1 இதுதான் நம்ம பேசிக் ஃபார்முலா அப்ப இதே மாதிரி நம்ம மாத்தணும் இதே மாதிரி மாத்தறா என்ன கண்டிப்பா நம்ம இதுவே பாத்தீங்கன்னா இதே மாதிரி டான் இருக்கா இல்ல ஏன்னா வெறும் x square இருக்கா இவரோட x தனியா டான் இருக்கு இவரு y square இருக்கு அப்ப என்ன தனியா y இருக்கு சரிங்க அப்ப என்ன பண்ணணும் பை யூசி கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட ஃபாலோ பண்ண போறேன் அதுக்கு முன்னால இந்த எல்லா நம்பரும் காமனா ஒரு நம்பரா டிவைட் ஆகும் பாருங்க எல்லாமே 14 ஆல நம்ம டிவைட் ஆகும் அப்படி பண்றேன் இஸ் டிவைடட் பை 4 எல்லாரும் 4 ஆல டிவைட் பண்ணுங்க 14 இஸ் 4 அப்ப ஆன்சர் x ஸ்கொயர் வரும் பிளஸ் வாட் இஸ் ஆன்சர் 9 4 ஆ 36 அப்ப 9 y ஸ்கொயர் வரும் பிளஸ் இது 10 10 x வரும் மைனஸ் என்ன வரும் 7 8 5 4 26 வரும் 7 4 28 அப்ப 7 வரும் ஒரு 2 வரும் இது y plus 1 4 is 4 means bands 1 3 4 are 20 bands 1 3 4 are sorry 3 4 are 12 3 4 are 12 equal to 0 சரிங்களா 1 4 is 4 means bands 1 போடுங்க 13 அப்போ 4 டைம் 3 டைம்ஸ் வரும் இல்ல 3 4 are 12 means bands 1 வரும் 3 4 are 12 answer வந்து 0 1 33 வரும் சரிங்களா இப்போ என்ன பண்ண போறோம்னா x ஓட நீ கமெண்ட் பண்ணி y ஓட கமெண்ட் பண்ணுங்க அப்ப எப்படி அதான் பண்ணுங்க x ஸ்கொயர் இந்த இடத்துல plus 10x சரிங்களா அடுத்து பார்த்தா plus 9y square minus 72y plus 133 equal to 0 இப்போ நம்ம கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் பண்ணதுக்கு முன்னால x ஸ்கொயருக்கு முன்னாலையும் y ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் இருக்க கூடாது அப்ப இங்க x ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் இல்ல அப்ப நம்ம டைரக்டா பண்ணலாம்னா இந்த வந்து y ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் என்ன பண்ணீங்க வந்து ஒரு 9 வந்து காமனா எடுக்கணும் அப்ப எப்படி நான் பாருங்க x ஸ்கொயர் plus ஒரு 10x plus 9 நீங்க காமனா எடுத்தீங்கன்னா y ஸ்கொயர் வரும் minus 8 9 72 வரும் ஓகேவா அப்ப ஆன்சர் என்ன 8y plus 133 equal to 0 ஓகேவா இப்போ என்ன பண்ண போறோம் அடுத்து நான் கம்யூனிஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட் பாக்கணும் x உடைய கோஎஃபிஷியன்ட் 2 ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணும் ஆட் பண்ணும் நான் செப்பரேட் பண்ணும் அப்ப ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் x உடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க 10 டிவைட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆன்சர் 5 ஸ்கொயர் இப்போ y உடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க 8 டிவைட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆன்சர் 4 ஸ்கொயர் அப்ப இந்த 4 இங்க இருந்து பிளஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் போட போறேன் இங்க ஒரு பிளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் போட போறேன் அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க x ஸ்கொயர் பிளஸ் ஒரு 10x பிளஸ் ஒரு 5 ஸ்கொயர் மைனஸ் ஒரு 5 ஸ்கொயர் அப்படி இந்த காலி போடுங்க அடுத்து பிளஸ் ஒரு 9 போடுங்க இது எப்படி இருக்கு பாருங்க y ஸ்கொயர் மைனஸ் 8y இங்க ஒரு பிளஸ் 4 ஸ்கொயர் ஒரு மைனஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 133 0 சரிங்களா என்ன பண்ண போறோம்னா இந்த மொத்த இந்த மொத்த 3 டம் என்ன பண்ணலாம் a plus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்ப எப்படி பண்ணு x சரிங்களா plus இங்க 5 நடுவுல plus இருக்கு plus போட்டு whole square போடுங்க இது minus 25 plus இது 9 பிராக்கெட் போட்டு இங்க என்னன்னா y போடுங்க இங்க வந்து ஒரு 4 போடுங்க நடுவுல இருக்கு minus அப்ப minus போடுங்க போடுங்க whole square minus 16 plus 133 equal to 0 சரிங்களா இது ரிமைனிங் எப்படி இருந்தா x plus 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 25 பிளஸ் இந்த 9 இந்த டேமுக்கு இந்த 9 வந்து இந்த 16 தனித்தனியா நீ கூட்டிங்க வாட்ஸ் ஆன்சர் நம்ம 9 y மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் இது என்ன பண்ணும் 16 இன்டு 9 அப்ப 16 இன்டு 9 வாட்ஸ் ஆன்சர் ஆன்சர் வரும் 9 இது 6 ஆன்சர் 54 இது பேலன்ஸ் 5 19 இஸ் 9 ஆன்சர் 19 இஸ் 9 5 கூட 144 ஓகே அப்ப ஆன்சர் வரும் minus 144 minus 144 plus 133 equal to 0 சரிங்களா அப்ப இந்த minus 25 யும் இந்த minus 144 யும் கூட்டுங்க அப்ப 25 நீங்க கூட்டி ஆன்சர் வந்து நமக்கு இந்த 9 6 1 169 அப்ப வந்து 133 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 6 வரும் இது 3 வரும் ஆன்சர் வந்து 36 வரும் அப்ப இந்த minus 36 வரும் அப்ப x plus 5 ஹோல் ஸ்கொயர் மைன் இதுல சேர்த்தாச்சு அவன் பிளஸ் 9 இன்டு ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் அகைன் எனக்கு ஒரு பிளஸ் மைனஸ் 36 ஈக்குவல் டு 0 இந்த மைனஸ் 36 நீங்க ரைட் சைடு கொடுக்கணும் என்ன பிளஸ் 36 தான் மாறும் இது ரிமைனிங் மேல கவுன் செய்வாங்க பாருங்க 36 கன்சிடர் பண்ணா x plus 5 ஹோல் ஸ்கொயர் again plus 9 into y minus 4 the whole square equal to answer plus 36
36 y minus 4 whole square divided by 4 that is 6 equal to answer 1. அப்போ என்ன பண்ண போறா இந்த x plus y வே கேபிடல் x னு அசம்ஷன் பண்ண போறேன் y minus 4 கேபிடல் y னு அசம்ஷன் பண்ணுங்க அப்படியே எடுக்கிறேன் கேபிடல் x is equal to x plus 5 and கேபிடல் y is equal to y minus 4 இல்லையா நம்ம ரிமைனிங் ஆன்சர் எப்படி வரலாம் பாத்தீங்கன்னா இந்த ரிமைனிங் ஆன்சர் எப்படி வரலாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேபிடல் x ஸ்கொயர் டிவைட் பை 36 plus கேபிடல் y ஸ்கொயர் டிவைட் பை 4 equal to 1 சரிங்களா அப்ப இந்த எப்படி எழுதணும்னா இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணீங்கன்னா எப்படி x ஸ்கொயர் டிவைட் பை பிளஸ் y ஸ்கொயர் டிவைட் பை ஈக்குவல் டு 1 அப்ப இதுல யாரு சார் ஏ யார் பி அப்படி பாத்தீங்கன்னா எது லார்ஜ் நம்பர் அவங்கதான் ஏ அப்ப இது வந்து ஏ ஸ்கொயர் இது வந்து என்னது பி ஸ்கொயர் ஓகேங்களா அப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சூஸ் பண்ணியாச்சு அப்போ பெரிய நம்பர் யாரு கீழ இருக்காங்க x கீழ இருக்கனால x x ஆக்சிஸ் தான் இந்த மேஜர் ஆக்சிஸ் எடுக்கணும் அப்போ x ஆக்சிஸ் பி மேஜர் ஆக்சிஸ் ஓகே அப்ப x ஆக்சிஸ் அண்ட் ஆக்சிஸ் நம்ம வந்து மேஜர் ஆக்சிஸ் எழுதியாச்சு எழுத போறேன் அப்ப நீங்க எழுத கம்பேர் பண்ணீங்கன்னா a ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆன்சர் 36 a ஓட ஆன்சர் வந்து 6 வரும் b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆன்சர் 4 b ஓட ஆன்சர் வந்து 2 வரும் e ஓட ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus what's the b ஸ்கொயர் ஆன்சர் 4 minus a ஸ்கொயர் ஆன்சர் வந்து 36 சோ சிம்பிளிஃபிகேஷன் வாட் ஆன்சர் என்ன வரும் 36 minus 4 ஆன்சர் 32 வரும் அப்ப ஆன்சர் ரூட் 32 டிவைடட் பை 6 வரும் சரிங்களா ரூட் 32 இன்டு 6 னு வரும் சோ டெஃபினிஷன் ஆஃப் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் என்ன பாத்துறீங்க சோ என்ன பண்ணியாச்சு a b and e னு பிடிச்சாச்சு சரிங்களா அடுத்து என்ன கேக்குறேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டர் அப்போ இது வந்து நம்ம கேபிடல் x கேபிடல் y னு சென்டர் வெளிய வந்தா 0, 0 வந்து மாறவே மாறாது அப்போ இது கேபிடல் x உடைய ஆன்சர் கேபிடல் y உடைய ஆன்சர் அப்ப இந்த கேபிடல் x இஸ் ஈக்குவல் எலி குடுங்க பாருங்க கேபிடல் x என்ன பண்ணும் x plus 5 x plus 5 and கேபிடல் y என்ன பண்ணுவீங்க y minus 4 சரிங்களா நான் என்ன பண்றேன் கேபிடல் x 0 போடுங்க 0 equal to x plus 5 அப்ப x is equal to minus 5 அடுத்து கேபிடல் y 0 போடுங்க 0 equal to y minus 4 y equal to plus 4 அப்ப சென்டர் ஆன்சர் minus y, 0 சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த x ஆக்சிஸ் பீ மேஜர் ஆக்சிஸ்னா கண்டிப்பா x தான் வேல்யூ 4t அப்ப 4t ல ஃபாலோ பண்ணீங்க பிளஸ் ஆர் மைனஸ் a e, 0 ஓகேங்களா அப்ப எப்படி எழுதலாம் பிளஸ் ஆர் மைனஸ் a பிளஸ் a ஓட ஆன்சர் 6 6 இன்டு e ஓட ஆன்சர் பாருங்க ரூட் 32 டிவைட் பை 6 அப்ப ஆன்சர் ரூட் 32 டிவைட் பை 6 0 0 0 6 6 இஸ் தி ஆன்சர் ஆன்சர் எப்படி எழுதுவீங்க பிளஸ் ரூட் 32 0 மைனஸ் ரூட் 32 0 அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா ஜீரோ அப்படி ஏ ஆன்சர் வந்து 6 இருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 6 கமா ஜீரோ ரெண்டு ஆன்சர் பிளஸ் 6 கமா ஜீரோ போடுவீங்க அண்ட் மைனஸ் 6 கமா ஜீரோ போடுவீங்க அப்ப மறுபடியும் இந்த 36 வந்து ஃபோக்கஸ் கூட ஆட் பண்ணீங்கன்னா இது பிளஸ் 6 இது மைனஸ் 5 அப்போ ஏ ஏ டாஷ் எப்படி வர போகுதுன்னு பார்த்தோம்னா ரெண்டையும் செப்பரேட் பண்ணா 1 கமா ஜீரோ வரும் ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 11 கமா ஜீரோ வரும் சரிங்க அப்ப என்ன முடியுது நமக்கு வந்து 36 முடியுது அடுத்து லெந்த் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ் அண்ட் லெந்த் ஆஃப் தி மைனர் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க ஃபார்முலா படிச்சிருக்கோம் லெந்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் அந்த ஃபார்முலா 2a 2 into 6 a வேற ஆன்சர் பாருங்க 6 இருக்கு மேக்ஸிமம் வந்து 12 வரும் லெந்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் இஸ் 2b அப்போ 2 into b ஆன்சர் பாருங்க 2 இருக்கு வாட்ஸ் தி ஆன்சர் 4 யூனிட்ஸ் தட்ஸ் எ